Hello friends, welcome to Nani the Lots and Crafts. நிறைய friends கேட்ட வீடியோ clay mold எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நாம இப்போ silicone mold தான் செய்ய போறோம். இந்த mold செய்யறதுக்கு நமக்கு silicone sealant வேணும். இது வந்து white colorல இருக்கிற silicone sealant. இப்போ இந்த பாட்டில் மேல ஒரு கவர் இருக்கும். இந்த கவரை வந்துட்டு நாம ஓபன் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு க்ளோஸ்டா இருக்கும். இத வந்து நம்ம கட் பண்ணிட்டு இதில இருந்து தான் நம்ம வந்து அந்த சிலிகான் சீலண்ட வெளியில எடுக்க போறோம். எடுத்துட்டு திருப்பி இதே மாதிரி ப்ராப்பரா நம்ம க்ளோஸ் பண்ணி வெச்சறணும். இப்போ இந்த சிலிகான் சீலண்ட்ல நிறைய கலர்ஸ் இருக்கு, நிறைய கம்பெனி இருக்கு. இது மாதிரி இருக்கு ஜெனரல் பர்பஸ் சிலிகான் சீலண்ட் அப்படினு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும், ட்ரான்ஸ்பரண்ட் கலர்ல இருக்கும். நான் இதுவும் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து ஒயிட் கலர் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது போக black கலர்லயும் சிலிகான் சீலண்ட் நமக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த சிலிகான் சீலண்ட்ட வந்து நம்ம வெளியில எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கன் வேணும் நமக்கு. இந்த கன், இந்த சிலிகான் சீலண்ட், இது எல்லாமே வந்து நம்ம ஹார்ட்வேர் ஷாப்ல கிடைக்கும். சிலிகான் மோல்ட்ஸ் மேக்கிங் process, நம்ம செய்யற மோல்ட் யூஸ் பண்ணி எப்படி கிளேல இம்ப்ரஷன் எடுக்கிறது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல சொல்லிருக்கேன். ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க. மோல்ட் மேக் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் cornflour வேணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மோல்ட் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வேணும். இந்த பாக்ஸ் வந்து நம்ம இதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். திரும்ப வந்துட்டு நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் ரெகுலராக நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். அப்படியே நம்ம யூஸ் பண்ணுற சர்ஃபேஸில் வந்து இந்த மாதிரி அடியில் ஒரு ஷீட், ஒரு பேப்பர் ஷீட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை பட்டர் ஷீட் இருந்தோம்னா பட்டர் ஷீட் வச்சுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஆயில் அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஷீட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன டிசைன்ஸ் மேக் பண்ண போகிறோமோ, என்ன பெண்டன்ஸ், பீட்ஸ், அதில் வந்து ஏதாவது ஸ்டட்டு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இது போக நம்மளுக்கு கொஞ்சம் ஆயில் வேணும். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இப்போ இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம அந்த சிலிகான் சீலண்ட்டோட நாப் வந்து கட் பண்ணணும். இதுக்கு தவிர ஒரு நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு நைஃப் வச்சு அந்த மேலே இருக்கிற நாபை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுறணும். நல்லா வந்து ஃப்ளோவாக இந்த சிலிகான் வந்து வெளியில் வர மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுறணும். ரொம்ப கம்மியாக கட் பண்ணணும்னா அது ப்ராப்பராக வராது. அதுக்கப்புறம் எப்படி கன்னில் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். இப்போ இந்த கன்னை எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த சிலிகான் சிலிண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை வந்துட்டு கரெக்டாக நம்மளுக்கு அந்த கேப்பில் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு பேக் சைடில் வந்துட்டு ஒரு கம்பி மாதிரி இருக்கும், இதை வந்துட்டு நம்ம இப்படி மேலே வந்துட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். கீழே பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆஃபில் இருக்கு, ஆஃப் மோடு. மேலே இருந்துச்சு அப்படின்னா ஆன் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இதை மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த கன்னை வந்துட்டு நம்ம அழுத்தணும். இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கொஞ்சம் மெதுமெதுவாக தான் நம்மளுக்கு வந்து அந்த சிலிகான் வெளியில் வரும். இது யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி நெடி வரும், அதனால் இது மாஸ்க் போட்டுக்கிறது பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நம்ம க்ளவுஸ் போட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கையில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 2 to 3 minutes நம்ம இதை ரெடி பண்ணிட முடியும். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம இதை ரெடி பண்ணணும், இல்லைன்னா வந்து அது ஒரு ரப்பர் ஃபார்முக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை மோல்டு செய்ய முடியாமல் போயிடும். இது ரெண்டு கையிலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும். சப்போஸ் கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக ஆயிலும் அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதை மேக் பண்ணணும். இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், பட் போக போக நம்ம கையில் வச்சு நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி பண்ணி நம்ம பிசையும் போது வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்முக்கு வந்துடும். கையில் ஒட்டாமல் நீட்டாக வந்துட்டு ஒரு ஃபார்முக்கு வந்துடும். இப்போ இது கூட நான் கொஞ்சம் அக்ரிலிக் பெயிண்ட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணி இப்போ வந்துட்டு நான் என்னோட எனக்கு வந்து க்ரீன் கலர் மோல்டு வேணும் அப்படிங்கிறனால நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பாக்ஸில் சைட்ஸில் ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம நீட்டாக எடுத்துடணும். ஏன்னா அடுத்த மோல்டு செய்யும்போது நமக்கு வந்து அது ரப்பர் ஃபார்மேஷனில் போயிடும், அது வந்து டிஸ்டர்பாக இருக்கும், ப்ராப்பரான ஃபார்முக்கு வராது. ஸோ அது எல்லாமே நீட்டாக எடுத்து ஃபஸ்ட் மோல்டு செய்யும்போது கரெக்டாக வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்படி நல்லா கையில் உருட்டிகிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு ஒரு ஒரு நல்ல பதம் இருக்கும், அது பார்த்தாவே தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு இது எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ப்ராப்பராக வந்துட்டு இதை மேக் பண்ணிக்கணும். நடுவில் எதுவும் கிராக்ஸ் எல்லாம் தெரியாத மாதிரி நீட்டாக வந்து கிராக்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி விழாது நம்ம ப்ராப்பராக ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மோல்டு மேலே நமக்கு என்ன ஷேப் வேணுமோ, அதாவது பெண்டன்ட்டு அவர் வந்துட்டு நம்ம ஸ்டட்டு எது வேணுமோ அந்த இதை வந்து நம்ம மேலே வச்சு லைட்டாக அழுத்தணும். அது ப்ராப்பராக உள்ளே பதிஞ்சிருக்கிற மாதிரி நம்ம அழுத்தி வைக்கணும்.
ரொம்பவும் அழுத்தவும் கூடாது. அண்ட் ஒன்ஸ் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி வந்துட்டு அதை நம்ம வெளியில் எடுத்து மறுபடியும் வந்துட்டு அது மேலேயே வைக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப ஒரே இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு டிசைனை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக வராது. இது நல்லா ப்ராப்பராக ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 20 to 30 minutes ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற மோல்ட்ஸும் ரெடி பண்ணிடலாம். மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் சிலிக்கான் மோல்டு எடுத்துகிட்டு இப்போ நான் அடுத்து வேற ஒரு கலர் வச்சு நம்ம வந்து திருப்பி அதே ப்ராசஸ் வந்துட்டு பண்ணுறோம். ஒவ்வொரு டைமும் நம்ம சிலிக்கான் சிலிண்டர் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அந்த மேலே இருந்தது இல்லையா அந்த கவர், அதை போட்டு வந்து நம்ம ப்ராப்பராக அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். கவர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிறது வந்து ரப்பர் ஃபார்முக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அது காத்துப்படாமல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது ஒவ்வொரு வாட்டியும் கவர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ காமிக்கும் போதே நான் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். மோல்ட்ஸ் எல்லாம் வெளியில் வாங்கினோம்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ரெசல் மோல்ட்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து நம்ம சிலிக்கான் மோல்ட்ஸ் ஆகட்டும் எது வாங்கினாலும் நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் மினிமம் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் வீட்டிலையே இவ்வளோ ஈஸியாக நமக்கு வேணுங்கிற டிசைன்ஸில் வந்துட்டு நம்மளால் மோல்டு செய்ய முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நம்ம பெயிண்ட் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஜாஸ்தி பெயிண்ட் ஊற்றினா தான் இதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு அந்த கலர் வெளியில் தெரியும். ஸோ ரொம்ப கம்மியாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் ப்ராப்பராக தெரியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கலர் நம்ம இது விடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மோல்டு மேக் பண்ணோம் இல்லையா, அது வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து மெதுவாக அந்த பெண்டன்ட் அண்ட் அந்த ஸ்டட்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா அதோடய இம்ப்ரெஷன் வந்து ரொம்பவே அழகாக விழுந்திருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணும்போதே வந்துட்டு ப்ராப்பராக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப அழகாகவே விழுகும். இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்ச மோல்ட்ஸ். இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்து நம்ம அமுத்தும் போது நல்லா ஃபோல்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அது வந்து நல்லா ரப்பர் ஃபார்முக்கு வந்துட்டு இது வந்திருக்கும். ஸோ அது நல்லா ட்ரை ஆகணும்னா அது ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அது யூஸ் பண்ணுறது நல்லது. பட் நம்ம இது வந்து மினிமம் ஒரு 1 hour வந்துட்டு அந்த பாக்ஸில் இருக்கிற ஃபுல் சிலிக்கானையும் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு 5 to 6 molds, அதாவது வந்து நம்ம பெண்டன்ஸ் அண்ட் வந்து ஸ்டட்ஸ் இதெல்லாம் வச்சு சொல்கிறேன், ஒரு 20 to 30 டிசைன்ஸ் வந்துட்டு நம்ம அட் அ டைமில் மேக் பண்ண முடியும். இப்போ இதை நம்ம பர்சனல் யூஸுக்காக நம்ம செய்யும்போது இதை நம்ம இதில் இருக்க ஸ்பேஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த ஸ்பேஸை. ஸோ நான் இதில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்டட்ஸ் வச்சு அந்த கேப் ஃபுல்லுமே நான் ஃபில் பண்ணியிருப்பேன். நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச மோல்ஸ்லேயும் அந்த மாதிரி தான் அந்த ஸ்பேஸெல்லாம் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப குட்டி பீட்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி மேலே ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் செஞ்சோம் இல்லையா, அந்த மோல்டு எடுத்து பார்த்துடலாம். இந்த விநாயகர் பெண்டன்ட் நம்ம மோல்டு மேக் பண்ணும்போது ப்ராப்பரான இம்ப்ரெஷன் விழுந்தால் தான் க்ளே வச்சு அந்த மோல்டு யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஜுவல் செய்யும்போது அதுலேயும் வந்துட்டு நமக்கு அந்த அவுட்புட் வந்து ப்ராப்பராக வரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து மோல்டு மேக் பண்ணும்போது அந்த பெண்டன்ட் ஆர் ஜும்கா ஆர் வந்து ஸ்டட் எது நம்ம யூஸ் பண்ணமோ அது வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். சைட்ஸில் வந்து குழஞ்சி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் இந்த மோல்டோட அந்த பதம் இருக்குது இல்லையா, அந்த சிலிக்கான் சிலண்ட் வச்சு நம்ம மேக் பண்ணுறோம் இல்லையா, அதோடய பதம் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கணும். அந்த லைட்டாக ரப்பர் ஃபார்ம் மாதிரி ஆகும்போதே வந்துட்டு நம்ம செய்யணும். இல்லை ரொம்ப ஸ்டார்டிங்லேயே ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கிற போதோ இல்லை வந்து நல்லா கெட்டியானதுக்கப்புறமோ நம்ம செஞ்சோன்னா இது ப்ராப்பராக வராது. இப்போ நான் அந்த பாக்ஸில் இருக்கிற ஃபுல் சிலிக்கான் சிலண்ட்டையும் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த மிக்சிங்க்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் ஜாஸ்தி சேர்த்துட்டோம்னாலும் இது ப்ராப்பராக வராது, அது ரப்பர் ஃபார்மேஷனில் அவுட்புட் வராது. அது பெண்ட் பண்ணும்போது வந்துட்டு ப்ராப்பராக பெண்ட் ஆகாமல் போயிடும், வெடிப்பு விழுந்துடும், சீக்கிரமே வந்துட்டு அது வேஸ்ட் ஆகிறக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய கார்ன்ஃப்ளவர் சேர்த்தக்கூடாது, 2 ஸ்பூன் தான் சேர்த்தணும். இந்த சிலிக்கான் சீலன் ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் வந்துட்டு எம்டி ஆனதுக்கப்புறம் அதை வந்து கண்டிப்பாக தூக்கி எரிஞ்சிடாதீங்க, இதுவும் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த பாக்ஸை மெஷர் பண்ணி நம்ம சைட்ஸில் கட் பண்ணி இதை வந்து குட்டீஸ்க்கு பேங்கிள் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட பேஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸை தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ நான் ஒரு 1/2 hour மேலே வெயிட் பண்ணி இந்த மோல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்குறேன். இந்த ஸ்டட்ஸ் அண்ட் பெனன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறேன். அந்த மோல்டில் வந்துட்டு இம்ப்ரெஷன் எந்த அளவுக்கு விழுந்திருக்குங்கிறது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும். அண்ட் அதில் வந்து கிராக்ஸும் இருக்காது, நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். இப்போ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கிளே வச்சு இதில் இம்ப்ரெஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கணும்.
ரொம்ப கம்மியான ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாஸ்தி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த எக்ஸாக்டாக அந்த கர்வ்ஸ் அண்ட் எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக விழுகாமல் போயிடும். ஸோ ரொம்ப லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மோல்டில் க்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த க்ளே வந்து ப்ராப்பர் ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்திருக்கணும். எந்தளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணணுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக ஃபார்மேட் கொண்டு வந்திருக்கணும். ஏர் பபிள்ஸ் கண்டிப்பாக எதுவும் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடாது, இல்லைனா கிராக்ஸ் விழுந்துடும். இப்போ இந்த மோல்டில் நான் க்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். பேக் சைட் திருப்பி லைட்டாக ப்ரெஸ் பண்ணணுன்னா அது உள்ளே இருக்கிற அந்த நம்ம ஜுவல்காக வச்சோம் இல்லையா, அந்த க்ளேயில் வந்து ப்ராப்பராக வெளியில் வந்துடும், அந்த இம்ப்ரெஷனோடு வந்துடும். ஆயில் கம்மியாக அப்ளை பண்ணாதான் நமக்கு வந்து இம்ப்ரெஷன் வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இந்த சைட்ஸில் எக்ஸ்ட்ரா க்ளேலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம ஒரு நைஃப் வச்சு நீட்டாக அதை கட் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கணபதி பெண்டன்ட் மேக் பண்ணோம் இல்லையா, அதோட மோல்டையும் வந்துட்டு எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இதையும் நான் அந்த பேக் சைட் திருப்பி மோல்டு ப்ரெஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன். கணபதி ஷேப் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, அதோட இம்ப்ரெஷன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சைட்ஸில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸையும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ப்ராப்பரான ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இந்த சிலிக்கான் சிலண்ட் யூஸ் பண்ணும்போதும் சரி, நம்ம க்ளே வந்து யூஸ் பண்ணி ஏதாவது ஜுவல் மேக் பண்ணும்போதும் சரி, நம்ம வந்து ஃபேன் போடாமல் இருக்கிறது நல்லது, இல்லைனா வந்து அது குயிக்காக ட்ரை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அண்ட் நம்ம இந்த சிலிக்கான் சிலண்ட் யூஸ் பண்ணி நம்ம மோல்டெல்லாம் மேக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். ப்ராப்பர் ஹேண்ட் வாஷ் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்மெல் நமக்கு போகவே போகாது. இப்போ நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கிற கணபதி பெண்டன்ட் இருக்குது இல்லையா, அதை ஹேங்கிங் டைப்பில் கொண்டு வர்றதுக்காக நம்ம மேலே வந்து ரெண்டு சைட்ஸ்லேயும் வந்து நம்ம யூபின் செட் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதை இன்சர்ட் பண்ணும்போதும் ப்ராப்பராக அந்த கணபதியோட ஷேப்லேயும் எந்த ப்ராப்ளம் வராத மாதிரி நம்ம வந்து பார்த்து மெதுவாக பொறுமையாக அதை இன்சர்ட் பண்ணணும். அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அதில் இருக்கிற ஷேப் சேஞ்ச் ஆயிரும், இல்லைன்னா பிரேக் ஆயிரும். ஸோ பார்த்து பண்ணணும். இப்போ வந்து இந்த க்ளேயெல்லாம் ப்ராப்பராக ட்ரை ஆகணும், அதுக்காக நம்ம இது ஒரு பாக்ஸில் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது, பட் தண்ணி படாத இடத்துல வச்சு நம்ம இதை நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கணும். இதோட பேக்கிங் ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். பேக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும், நமக்கு நல்லா டார்க் பிளாக் ஆயிரும். அண்ட் வந்து இது தண்ணியில் போட்டோம்னாலும் கரையாத மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.